தேவையான பொருட்கள் என்னலான் பாத்தரலாம். 3 கப் மைதா மாவு, தேவையான அளவுக்கு தண்ணி, தண்ணி நல்லா வெதுவெதுப்பா எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 கப் ரவை, 50 கிராம் பட்டர், 2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய், கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் நமக்கு மாவு பசைறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் 3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே 2 டீஸ்பூன் சர்க்கரை, அரை கப் ரவை, 3 இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் எடுத்து இது ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை தனியாக வச்சிடலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 50 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சிடுங்க. இப்போ சரியாக 15 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும். இப்போ இதை நம்ம 6 டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பால்ஸா டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பால்ஸும் ரெடியாக இருக்கு, இதை தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம மாவு தேய்ச்சி எடுத்துடலாம். இதை எந்த அளவுக்கு நல்லா தின்னா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்க்கும் போது அப்பப்போ மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தேய்ச்சிக்கோங்க.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம நெய் பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதுதான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதுக்கு பதிலாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நெய் பட்டர் சேர்த்து பண்ணும்போது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்லா ஷார்ப்பான கத்தி எடுத்துக்கோங்க. இதை எந்த அளவுக்கு நல்லா நெருக்கமாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா கடைசியிலிருந்து இந்த மாதிரி மெதுவாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருங்க. ஒன்று சேர்த்து எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க சூப்பராக இருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துட்டு கையில் கொஞ்சமாக நெய் பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இந்த மாதிரி கையை வச்சே மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. உள்ளங்கையால் இதை நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, ஈஸியாக செய்யலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடியாக இருக்குது. இதை நம்ம தோசை தவாவில் போட்டு எடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பட்டர் நெய்யில் ஒரு ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பரோட்டா மாவை வச்சிடலாம். ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் குக் பண்ணிடலாம். மைதா மாவு கொஞ்சம் குக் ஆகுறதுக்கு டைம் ஆகும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். நாலு பரோட்டாவை ஒன்றோடு ஒன்று மேலே வச்சுட்டு சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ரெண்டு கையை வச்சு தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அந்த லேயர் எல்லாமே வெளியே வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாஃப்டான பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.